இப்போ வணக்கங்க, எப்படி இருக்கீங்க எல்லாரும்? இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷலா வந்து ஒரு லக்ஸுரி ப்ராடக்ட் போர்வு சரௌண்டட்ல இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைய நாள்ல லக்ஸுரி ப்ராடக்ட் போர்வு சரௌண்டட்ல இருக்குங்க, ஆனா எல்லாமே ஹைரேஸ்ல தான் அவைலபிளா இருக்கு. லெஸ் தென் 5 ஃப்ளோர்ஸ் இருக்கக்கூடியதுல எந்த ப்ராடக்ட்டுமே லக்ஸுரியா இல்லவே இல்லை. கண்டிப்பா எனக்கு நல்லா தெரியும், மார்க்கெட் நல்லா போர்வு மார்க்கெட் ஸ்டடி பண்ணிருக்கேன். ஒரு 4-5 ப்ராஜெக்ட் அவைலபிள், எல்லாமே லக்ஸுரி ப்ராடக்ட் பட் எல்லாமே ஹைரேஸ். லோ ரைஸ் ப்ராடக்ட்ல கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு லக்ஸுரி ப்ராடக்ட் அவைலபிளா இல்ல. நீங்க கேப்பீங்க, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 பெட்ரூம் வேணும், ஆனா பேசிஸா வேணும், அதனால லக்ஸுரியா இருக்கணும். 3 பெட்ரூம் வேணும், அதே மாதிரி நல்ல பெரிய சைஸ் வேணும், லக்ஸுரியா வேணும். நீங்க கேப்பீங்க, கேட் கம்ப்ளீட் இருக்கு கேப்பீங்க. இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்ல நம்ம வந்து உட்காந்துருக்கோம். அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் கூட மாடல் ஹவுஸ்ல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம எங்க வந்து பாத்தீங்கன்னா, காசாகண்ட லெனோர் அப்படின்ற ப்ராஜெக்ட் வந்துருக்கும். இந்த ப்ராஜெக்ட் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, காட்டுப்பாக்கம். சோ காட்டுப்பாக்கம் வந்து ஐயப்பன் அப்புறம் வர காட்டுப்பாக்கம். இது வந்து பாத்தீங்கன்னா போர் வந்து ஹார்ட்லி ஒரு 10 மினிட்ஸ்ங்க, போர் சிக்னல் வந்து பாத்தீங்கன்னா 10 மினிட்ஸ் இந்த பிளேஸ்க்கு வந்துடலாம். இந்த ப்ராஜெக்ட் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஒரு வீடியோ பாத்துட்டு இருக்கீங்க, நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பாத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம், கண்டிப்பா இதை வாட்ச் பண்ணலாம். நம்ம இந்த மாடல் ஹவுஸ்ல இருக்கிறோம். இந்த ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா 275 யூனிட்ஸ். சோ இந்த 275 யூனிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 2 பெட்ரூம், 3 பெட்ரூம், அகைன் வந்து பாத்தீங்கன்னா 4 பெட்ரூம். இந்த 2 பெட்ரூம் வந்து பாத்தீங்கன்னா 1086ல இருந்து ஆரம்பிச்சு 1500 வரலையும் கொடுக்குறாங்க. 3 பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா 1500 ஆரம்பிச்சிட்டு க்ளோஸ் டு 2100 வரலையும் 3 பெட்ரூம் நம்ம கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு நான் சொல்கிற சைஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ரொம்ப லேவிஷான பெரிய சைஸில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 பெட்ரூமாக இருக்கலாம், இல்லை 3 பெட்ரூமாக இருக்கலாம், அது கொடுக்குறாங்க. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா 4 பெட்ரூம் ஆல்சோ அவைலபிள்ங்க. ஸோ இப்போ 3 பெட்ரூம் நம்ம சொல்லும்போது நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 3 பெட்ரூம் 2 டாய்லெட் கொடுப்பாங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா 3 பெட்ரூம் 3 டாய்லெட் கம்பல்சரியாக கொடுக்குறாங்க. அதே மாதிரி 4 பெட்ரூம் 4 டாய்லெட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா லிமிடெட் யூனிட்ஸ், 275 யூனிட்ஸ், சின்ன கேட்டர் கம்யூனிட்டி. இந்த சின்ன கேட்டர் கம்யூனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா லோ ரைஸ் ப்ராடக்ட்ல சூப்பர் லக்ஸுரியாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த மாடல் ஹவுஸ் பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இது எவ்வளோ ஸ்பேசிஸாக இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாடல் ஹவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1800 ஸ்கொயர் ஃபீட் மாடல் ஹவுஸ். இந்த மாடல் ஹவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஹால் அண்ட் லிவிங் வந்து பார்த்தீங்கன்னா 12x28 லென்த் அண்ட் பிரத் இந்த சைஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்க்கலாம், லிவிங்கை பார்க்கலாம், அகைன் என் பக்கத்தில் இருக்கிற டைனிங்கை பார்க்கலாம். ஸோ இது வந்து அவ்வளோ ஸ்பேசஸை கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய பால்கனி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சிட் அவுட், பெரிய பால்கனி, இதையும் நம்ம பார்க்க முடியும். அது இல்லாமல் நிறைய டெவலப்பர் கொடுக்காத விஷயத்தை இங்கே காசை கண்டி கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரிய பெரிய பெட்ரூம்ஸ். ஸோ பெட்ரூம்ஸோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கேட்டலைஸ் பண்ணி கொடுப்பாங்க. 15x12, 16x12 அந்த மாதிரி சைஸஸ் தான் இங்கே இருக்க பெட்ரூம்ஸ்லாம் அவைலபிள். ஸோ இதை நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா இந்த மாடல் ஹவுஸ் பார்க்க வந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா 16x8, ஸோ ஒரு லென்த் கிச்சன். ஸோ ஒரு 2-3 பேர் கிச்சன்லேருந்து ஒர்க் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய கிச்சன் சர்வீஸ் ஏரியாவோட சேர்த்து கொடுக்குறாங்க. ஸோ இது இல்லாமல் வாக்கிங் வாட்ரூப்ஸ், ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்டில் அவைலபிளாக இருக்கு. அது இல்லாமல் இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்டில் பெரிய விஷயம் லொக்கேஷன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டலுக்கு அப்படி பின்புறம் இருக்கு. பூந்தமல்லி அண்ட் போரூர் இன் பிட்வீன்ல இந்த ப்ராஜெக்ட் இருக்கு. ரோடு வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப் வந்து ஹார்ட்லி வந்து ஒரு 2-3 மினிட்ஸ்ல நீங்க போயிடலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பஸ் ஸ்டாப் இங்கே இருக்கு. அப்போ இங்கே மெட்ரோ காட்டுப்பக்கம் மெட்ரோ அது வந்து பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ். இந்த பக்கம் வந்து குமணஞ்சாவடி மெட்ரோ அது வந்து 5 மினிட்ஸ்ங்க. ஸோ இதெல்லாமே வந்து ரொம்ப வெரி நியர். ஸோ காலேஜ்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சவிதா டென்டல் காலேஜ் இருக்கு. அகைன் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சவிதா மெடிக்கல் காலேஜ் இருக்கு, ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ் இருக்கு, ஏசிஎஸ் சண்முகம் காலேஜ் இருக்கு, சிந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இருக்கு, அப்பல்லோ இருக்கு, எம்ஜிஆர் காலேஜ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய காலேஜஸ் இருக்கு. ஸ்கூல்ஸ்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைத்தானியா இருக்கு, நாராயண டெக் ஸ்கூல் இருக்கு, அதன் பீப்புள் பப்ளிக் ஸ்கூல் இருக்கு, சென்னை பப்ளிக் ஸ்கூல் இருக்கு, டெல்லி பப்ளிக் ஸ்கூல் இருக்கு. இந்த மாதிரி மெனிமோ ஸ்கூல் காலேஜ்லாம் எந்த விதத்திலும் பஞ்சம் கிடையாது. ஈவன் வந்து இங்கே நீங்க ப்ராப்பர்ட்டி வாங்கி உங்க பிள்ளைங்க வந்து ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ போறாங்கன்னா ஜஸ்ட் 200 மீட்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மெயின் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு, மெயின் ரோடு இருக்கு. ஸோ அங்கே வந்து ஈவன் நம்ம கம்யூனிட்டியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா பஸ் வந்து பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணுங்க. ஸோ இதெல்லாமே இங்கே இருக்குங்க. இதில் அவங்க லக்ஸுரின்னு சொல்லியிருந்தேன். என்ன சார் என்ன மீன் பண்ணுற லக்ஸுரி அப்படின்னு சொன்னால் 70+ அமீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, 65% ஆஃப் ஏரியா வந்து ஓப்பன் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, ஃபுல் லக்ஸுரியாக உங்களுக்கு இருக்கும். ஃபேசியஸான வீடுகள் வந்து நீங்கள் பார்க்க முடியும். லிமிடெட் ஆன யூனிட்ஸ் தான் இங்கே இருக்குது. அமீட்டர்ஸ் மட்டும் இல்லை, இன்னைக்கு கரண்ட் சுச்சுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்துட்டு யூடிஎஸ் ரொம்ப கம்மியாக தராங்க, 20%, 30%, 21%, 25% சொல்லிட்டு இந்த ப்ராஜெக்ட் வாங்க 41% யூடிஎஸ் இருக்கு. காசாகண்டில் அந்த மாதிரி சில இடங்களில் கொடுக்க முடியல ஹை ரைஸ் போகிறதுனால. இது லோ ரைஸ் ப்ராடக்ட்னால உங்களுக்கு வந்து வேல்யூ ஃபார் மணியாக இது இருக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா காப்பட் ஏரியா, காப்பட் ஏரியா இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 70% காப்பட் ஏரியா கொடுக்குறாங்க. இப்போ இங்கே இருக்க நீங்கள் மாடல் ஹவுஸ் பார்த்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிடும், லேஅவுட் வெளில இருக்கு. லேஅவுட்டை நீங்கள் பாருங்கள், லேஅவுட் பார்த்தாலும் உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும் 70% காப்பட் ஏரியா வருதுங்க. ஸோ அப்போ இதெல்லாமே நமக்கு வந்து பெரிய அட்வான்டேஜ் இந்த ப்ராடக்ட்டில். லக்ஸுரியாகவும் இருக்குது, ரொம்ப காம்படிட்டிவாக இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போரூரில் நீங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா போரூருடைய மார்க்கெட் ப்ரைஸ் 8000+ per sq ft. ஸோ இங்கே வாங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5900. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 3000 rupees இங்கே வந்து குறையுங்க. ஸோ உங்களுக்கு காஸ்ட் வைஸ் லக்ஸுரி ப்ராடக்ட் பட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல லேவிஷான ப்ராடக்டாக கிடைக்குது, ஆனால் மினிமல் காஸ்ட்டில் கிடைக்குது அப்படின்றது பார்க்கணும். கண்டிப்பாக வந்து இதெல்லாமே உங்களுக்கு இங்கே அவைலபிளாக இருக்குங்க. ஒய் லினார் காசாகண்ட லினார் நான் எங்கே வாங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வந்து லக்ஸுரி ப்ராஜெக்ட் ப்ளஸ் ஃபுல்லாக பக்காவாக கனெக்டிவிட்டி, ஆல்மோஸ்ட் பேங்கான் மெயின் ரோடு தான்
சொல்லணும். ஏன்னா மெயின் ரோடு 200 மீட்டர்ல இருக்கு. உங்களுக்கு லக்ஸுரி ப்ராடக்ட், லோ ரைஸ், அகைன் ஹை யூடிஎஸ், ஹை கார்பெட் ஏரியா. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்கூல்ஸ் காலேஜ் அக்கம் பக்கத்தில் இருக்கு. அது மட்டும் இல்ல, நம்மளுடைய ஒர்க்கிங் பிளேஸ் மேபி நீங்க ஐடி எம்ப்ளாயா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிஎல்எஃப் ஐடி பார்க் வந்து இங்க வந்து ஹார்ட்லி ஒரு 10 மினிட்ஸ்ங்க. அகைன் ஆர்எம்இசட்ஆ இருந்தா அதுமே 10 மினிட்ஸ். மேபி ஏஎஸ்வி ஐடி சாஃப்ட்வேர் கம்பெனியா இருக்கலாம், காமர்ஸ் ஜோனா இருக்கலாம், இல்ல வந்து எல்என்டி ஐடி பார்க்கா இருக்கலாம், எனிவேர். ஈவன் நீங்க கிண்டியா இருந்தா கூட இது வந்து ரொம்ப ரீச்சபிள் ஏரியாவில் இருக்கு. மேபி மதுரவாயல் பைபாஸ் ரொம்ப பக்கம், அகைன் இந்த பக்கம் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அவுட்டர் ரோடு ரொம்ப பக்கம். ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து ரீச்சபிள் இருக்கும். இங்க இருந்து ஏர்போர்ட் போறது ரொம்ப சௌரியமா இருக்கும், ஈஸியா ஹாஃப் அன் அவர்ல நீங்க ஏர்போர்ட் போயிட முடியும். ஸோ நமக்கு என்ன கேட்போங்க, ஒன்று ட்ரெயின் கேட்போம், இல்ல பஸ் கேட்போம், இல்ல ஏர் கேட்போம். ஸோ எல்லாத்துக்குமே இங்க வந்து காம்படிஷன் அவைலபிளா இருக்கு. அதனால இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப அட்வைசபிளான ப்ராடக்ட், லக்ஸுரியான ப்ராடக்ட். ப்ராஜெக்ட் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இன்னும் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 50% சோல்ட் அவுட்டுங்க, ரிமைனிங் 50% அவைலபிள் இருக்கு. மேபி 275 சொன்ன க்ளோஸ் டு 100 யூனிட்ஸ் அவைலபிள். ஸோ ரிமைனிங் 175 ஆல்மோஸ்ட் சோல்ட் அவுட்டுங்க. ஸோ உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து இன்னொரு 21 மந்த்ஸ்ல வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. ஸோ ஒர்க் கண்டினியூவா ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து காசாகண்டை பொறுத்தல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட் வந்து டெலிவரி பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 40,000 ஹாப்பி கிளைண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றதுனால நிறைய ஃபாஸ்டாவும் பண்றாங்க, குவாலிட்டியும் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த ப்ராடக்ட் நீங்க பார்க்கணும், இது எனக்கு பிடிச்சிருக்கு, நீங்க சொன்னது எல்லாமே எனக்கும் தேவை மாதிரி தெரியுது, நான் பாக்குறேன் நீங்க நினைச்சுங்க சொன்னா ஸ்கிரீன்ல நம்பர் இருக்கு பாருங்க, இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. இந்த நம்பர் நீங்க கால் பண்ணீங்கன்னா காசாகண்டில வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து கிட்டத்தட்ட 20 ப்ராஜெக்ட் பக்கம் இருக்கு சென்னையிலேயே, நிறைய வேரியஸ் லொகேஷன்ஸ் இருக்கு. நீங்க இந்த ப்ராஜெக்ட் வரலாம், ஒருவேளை இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு சைஸ் பிடிக்காம போகலாம், இல்ல வந்து உங்க பட்ஜெட் மேல போகலாம் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா நம்ம கிட்ட நிறைய ப்ராஜெக்ட் அவைலபிள் இருக்கு. ஸோ ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட்ல உங்களுக்கு வீடு கொடுத்துட முடியும். ஸோ கண்டிப்பா வந்து நீங்க ஒரு நாளை ஸ்பெண்ட் பண்ற மாதிரி வாங்க, மார்னிங்கே கூப்பிடுங்க. எங்களுக்கு கூப்பிட்டீங்கன்னா நாங்க உங்களுக்கு கேப் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம். மார்னிங் டு ஈவினிங் குள்ள ஒரு 3-4 ப்ராஜெக்ட் பார்த்து நீங்க கண்டிப்பா வீடு வாங்கிட்டு வீட்டுக்கு போற மாதிரி நான் இன்ஷூர் பண்றேங்க. ஸோ நீங்க கால் பண்ணா இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கண்டிப்பா கால் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸோ முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ திஸ் இஸ் சாம், யுவர் ப்ராப்பர்ட்டி அட்வைசர், சைனிங் அவுட் ஃப்ரம் சென்னை ஹோம்ஸ்.